இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரம் ரயில்வே கேரேஜ் தான் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த்து லெசன்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ சிக்ஸ்த்து இந்த போயம் எங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் இருக்கு. ஆத்தர் வந்து ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இவர் வந்து எப்போ பிறக்கிறாருனா 1850 நவம்பர் 13 தேர்ட் டிசம்பர் 1894 வரைக்கும் ஒரு டைம் பீரியட் கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் இருக்கிறாரு. ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், போய்ட், எஸ்ஏஸ், மியூசிஷியன், ட்ராவல் ரைட்டர். இவர் எழுதுகிற புக் எல்லாமே பார்த்தா ரொம்ப அட்வென்ச்சரஸாக தான் இருக்கும் போல் இருக்கு. பார்த்தா ட்ரெஷர் ஐலாண்ட் ஒரு ட்ரெஷர் ஐலாண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இது கூட நாவல் கூட ட்ரெஷர் ஐலாண்ட். அது வந்து ராபர்ட் ஸ்டீவன்சன். அது இவர் ஷார்டானு சொல்லுவாங்கன்னா ராபர்ட் ஸ்டீவன்சன் சொல்லுவாங்க. இது பெருசாக போட்டனால கரெக்டாக தெரியல. ஆனால் அப்போ ஷோராக இவரை பற்றி கொஸ்டின் இருக்கும். ஏன்னா ட்ரெஷர் ஐலாண்ட் ஃபேமஸான போயம். கிட்னாப், த ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் ஜாக்கல் அண்ட் மிஸ்டர் ஹைட், சைல்ட் கார்டன். இவர் போயம் எல்லாமே பார்த்தாவே எப்படி ட்ரெஷர், கிட்னாப், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் ஜாக்கல் அண்ட் மிஸ்டர் ஹைட், அ சைல்ட் கார்டன் ஆஃப் ஹோசஸ். பேரை பார்த்தாலே நமக்கு தெரியுது கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக தான் இருக்கணும். ரொம்ப ஃபேமஸ் நாவலிஸ்ட் இவர். இவர் அதே போல் ஒரு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகும்போது இயற்கையை எப்படி ரசிக்க முடியும் அப்படின்னு வந்து சூப்பராக சொல்லியிருந்திருக்காரு. ஒரு சின்ன பிள்ளை எப்படி ரசிக்கிற மாதிரி அந்த காலத்துலலாம் ட்ரெயின் போகிறது என்ன சாதாரண விஷயமா. ஸோ வந்து அந்த காலத்தில் வந்து இவர் எப்படி ரசிக்கிறாரு அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது. ஒரு இயற்கையை ரசிச்சிருக்காரு பயங்கரமாக. அதுதான் சொல்கிறார் எப்படி ட்ரெயின் ரன் ஆகுனா ஃபாஸ்டர் தென் ஃபெரிஸ், ஃபாஸ்டர் தென் விச் இஸ். யோசிச்சு பாருங்கள், ஒரு ட்ரெயின் இல்லைனா ஒரு இயற்கையை ஃபாஸ்ட்டாக நம்மளால் ரசிக்க முடியுமா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேரிஸோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, விச்சஸோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. விச்சஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மந்திரக்காரி தான் சொல்கிறாங்க. பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், எஜஸ் அண்ட் டிஜஸ். ஸோ என்னன்னா சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் அண்ட் அ பேரல். என்ன பண்ணினா ட்ரெயினை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, பிரிட்ஜஸ் ஹவுசஸ் எஜஸ் டிஜஸ் எல்லாமே பார்த்தோன்னா பின்னாடி போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் முந்திக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் அண்ட் அ பேரல். இப்போ வந்து ஒரு பேட்டலில் வந்து என்னென்னா அப்படி சார்ஜ் ஆகும்போது ட்ரூப்ஸ்லாம் சேர்ந்து சார்ஜுன்னு சொன்னோன்னா எல்லாமே சேர்ந்து ஓடுவாங்களா, அந்த மாதிரி ஓடுற மாதிரி பயங்கரமாக எல்லாமே ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த்ரூ த மெடோஸ் த ஆசஸ் அண்ட் கேரல். ஸோ என்னென்னா ஒரு ஆசஸ் கேரல் எல்லாமே அந்த மெடோஸ் நடுவில் வந்து பூந்துட்டு உள்ளார போயிட்டே இருக்குது. ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் பிளைன். ஸோ அங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த ஹில்ஸும் சரி பிளைன்ஸும் சரி ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ளை அஸ் திக் அஸ் ட்ரைவிங் ரெயின். இது என்ன சொல்லணும்னா ஒரு துளி கொட்டிட்டு அடுத்த தடவை வந்து திருப்பி மழை துளி கொட்டுற மாதிரி அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுது ட்ரெயின் அப்படின்றது. அண்ட் எவர் அகைன் இந்த விங்க் ஆஃப் நாய்ஸ் டக்குன்னு போ அந்த விங்க்னு ஆஃப் நாய்னு அப்படி கன்சுமுட்ற நேரத்தில் கூட அது ஃபாஸ்ட்டாக போயிடுது. பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பாய். ஸோ பெயிண்டட் ஸ்டேஷன் விசில் பண்ணுறப்ப அந்த அந்த பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ்லாம் வரப்போ என்னென்னா ஒரு பெயிண்டட் பிக்சர் மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது. ஏர்ஸ் அ சைல்டு கிளாம்பஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ். இங்கே அவர் வந்து என்ன பார்க்க முடியுதுன்னா அங்கே வந்து ட்ரெயின்லேருந்து பார்க்குறாரு ஒரு சைல்டு வந்து என்னென்னா கிளைம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ணணும்னா அந்த பிராம்பிள்ஸ், அந்த பிராம்பிள்ஸ்னால் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த இது அந்த பெரிஸ் பிளாக் பெரிஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அவரை வந்து பிராம்பிள்ஸ்ன்றாங்க. ஸோ கிளைம் பண்ணுறது தான் என்ன கிளாம்பஸ்ன்றாங்க. ஸோ என்ன பண்ணுதுன்னா அந்த சின்ன சைல்டு வந்து என்னென்னா அப்படியே கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி என்ன பண்ணுதுன்னா அந்த இதை ப்ளூபெரிஸை வந்து பறிக்குது. எவர் இஸ் அ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேஸஸ். ட்ராம்ப்ங்கிறது என்னென்னா ஒரு தனி இங்கே ட்ராம்ப்புங்கிறது என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆளை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்ல ஏழையாக இருக்கிறவங்க தான் மென்ஷன் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஓகேங்களா, பெக்கர் பெக்கர் தான் மென்ஷன் பண்ணுறாங்க ட்ராம்ப்புன்னு. ஸோ ஏர் இஸ் அ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேஸஸ். ஸோ வந்து ஒரு பெக்கர் வந்து அதை பார்த்துட்டு ஆச்சரியமாக அவன் பார்க்குறான் அப்படியே என்ன இப்படி ட்ரெயின் போதே அப்படின்னு. தேர் இஸ் அ கிரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் த டேசிஸ். ஸோ வந்து என்னென்னா தேசி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அவரால் பார்க்க முடியுது, ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. ஏர்ஸ் அ கார்ட் ரன் அவே இந்த ரோட். ஸோ அவர் வந்து என்னென்னா கார்ட் வந்து அப்படி ஸ்லோவாக வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. இது கார்ட்லாம் போகிற வேகத்துக்கு இது எப்படி போகும், இது செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ கார் எல்லாத்தையுமே மிந்தடிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோடு. ஸோ என்னென்னா அந்த கார்ட் வந்து என்னென்னா கார்டு எதோட லம்பாக இருக்குன்னா அதில் என்னென்ன இருக்குன்னா ஃபுல் லம்ப்னா என்னென்னா ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு மேன் வந்து காட்டை வந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கான், லோடோட பயங்கரமான லோடோட ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் வந்து இது என்னதுன்னா ட்ரெயின் ஈஸியாக மிந்தடிச்சிட்டு போகுது அப்படின்றாரு. அந்த ஏரிஸ மேலே அந்த ஏர் அந்த ஏரிஸ ரிவர். ஸோ அதனால் போகும்போது என்னென்னா ஒரு மில் பார்க்க முடியுது, ரிவர் பார்க்க முடியுது, எல்லாமே ஒரு க்ளிம்ஸில் பார்க்க முடியுது. ஸோ ஏன்னா இந்த ஓல் இந்த உலகத்தையே வந்து டக்குன்னு ஒரு நொடியில் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு வந்து சூப்பராக இருந்திருக்காரு. அதான் இந்த ட்ரெயின்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு
கண்டுபிடிப்பு அப்படின்றாரு. இயற்கையை ரசிக்கிறதுக்கு ட்ரெயின் கேரேஜ்லேருந்து பார்க்குற மாதிரி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சரி, என்னென்ன சொல்லியிருக்காரு? ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் போகிற வழியில் என்னென்ன பார்க்குறாருன்னு வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அவர் வந்து பயங்கரமான ஃபாஸ்ட் அந்த மலை துளியோட கம்பேர் பண்ணுறாரு, மெட்டஃபர் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அப்புறம் இவர் நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. என்ன சொல்கிறதுனா அலிட்ரேஷன், அலிட்ரேஷன்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்டர், ஃபேரிஸ் இந்த மாதிரி வந்து லைன்ஸ்லாம், இந்த மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதை ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அதான் என்ன சொல்லணும்னா அலிட்டட் வேர்ட்ஸ் அப்படின்வாங்க. அதே போல் முடியும் போது என்னென்னா அந்த பிச்சஸ், டிச்சஸ், பேட்டில், கேட்டில், பிளெயின், ரெயின், ஐ, பாய், ஸ்க்ராம்பிள்ஸ், ஸ்ப்ராம்பிள்ஸ், கேசஸ், டேசிஸ், ரோட், லோடு அப்படின்னு கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஃபுல்லாகவே ரைம்ஸிங், ரைம் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு நமக்கு தெரியுது. மெட்டஃபர்ஸும் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு அங்கங்கே. மெட்டஃபர்ஸ்னால் ஒன்று வந்து இன்னொன்னோட கம்பேர் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லணும்னா மெட்டஃபர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம அடுத்ததுக்கு போகலாம், ஓகேல. ஸோ அடுத்த போயம் வந்து T8 இருக்கா? எஜ்ஜகஸ்ட், எஜ்ஜகஸ்ட் பற்றி ஏற்கனவே பார்த்துருந்துருப்போம். ஏன்னா அது என்னென்னா பீப்புள்ஸ் போயிட்னா போயிட் லாரெட் அண்ட் மெச்சிகன் 1895 வந்து அட் தி ஏஜ் ஆஃப் 14 வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா கேரியர் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் த 19th century 20th century வந்து ரொம்ப முக்கியமான போயட். கிட்டத்தட்ட இவரோட போயிண்ட்ஸ்லாம் வந்து 300 நியூஸ் பேப்பருக்கு மேலே வந்து பப்ளிஷ் ஆயிருந்திருக்குன்னு நமக்கு தெரியுது. இவர் போயிட் லாரெட் ஆஃப் மெச்சிகன்னு சொல்லப்படுறவர். 1818-1919 எப்படியும் ஜான் மேக்ஸ்வெல் மாதிரி இவரெல்லாம் ஒரு பெரிய போயட். ராபர்ட் ஸ்டீவன்சன் நாவலுக்கு ஃபேமஸ்னா இவரும் ரொம்ப ஃபேமஸ். தீம் ஒர்க் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன சொல்கிறாருன்னா ஓவராலாக போயம் ஃபுல்லாகவே லைன் பை லைனாகவே பார்ப்போம்ங்களா. இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி அ கவுண்டட் ஸ்டார் அப்படின்றார். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாராக கவுண்ட் ஆகிறது ரொம்ப ஃபைன் தான். நீங்கள் உங்கள்கிட்ட கரேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது, இருக்கட்டும் எல்லாமே வெல் தான் அப்படின்றாரு. பட் சிங்கிள் லீட் வித் டச் ஆஃப் த்ரில் டசன்ட் டெல் த மேன் யுவர். நீங்கள் போய் ஒரு சூப்பராக ஒரு கோல் அடிக்கிறீங்க, யாரும் அடிக்க முடியாத கோல் அடிக்கிறீங்க, ஆனால் அது வந்து உங்களுக்கு டீமுக்கு தேவையான மேன் நீங்கள் தானா அது சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஃபார் தர்ஸ் நோ லோன் அண்ட் இந்த கேம் வி பிளே, அதாவது எந்த கேம் விளாண்டாலும் ஒரு சிங்கிளாக வந்து யாரும் விளாட முடியாது அப்படின்றாரு. யூ மஸ்ட் ஒர்க் டு அ பிகர் ஸ்கீம், எல்லாமே டீமாக விளாண்டு ஒரு பிகர் ஸ்கீமுக்காக விளாடணும். அ திங் தட் கவுண்ட்ஸ் இந்த வேர்ல்ட் டுடே, இந்த உலகத்தில் முக்கியமானது என்னென்னா ஹவு டி புல் அப் வித் த டீம், எப்படி நீங்கள் டீமோட ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. தே மே சவுண்ட் யூ ப்ரைஸ் அண்ட் கால் யூ கிரேட், அதாவது உங்களை ரொம்ப பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணலாம், உங்களுக்கு பெரிய உங்களை புகழ்ந்து தள்ளலாம். தே மேபி சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேம், அதான் கால் யூ கிரேட் அண்ட் உங்கள் ஃபேம்னாலே வந்து உங்களை தனியாகவே உங்களை பார்க்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட். ஸோ சச்சினாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு யார் எல்லாத்துக்கிட்டையும் ஒன்றா சேர்ந்து விளாடணும் அப்படின்றாரு. ஆர் யூ வில் நெவர் வின் த கேம், இல்லைன்னா நீங்கள் கேமே ஜெயிக்க முடியாது அப்படின்றாரு. அண்ட் நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன். ஸோ ஒர்க் ஆஃப் லைஃப் எப்படி வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மேன் வந்து ஒரு செல்ஃபிஷ் ட்ரீமாக இருந்ததுன்னா அவனால் ஒர்க் லைஃபை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்றாரு. ஃபார் த பேட்லஸ் லாஸ்ட் அந்த பேட்லஸ் ஒன் த ஸ்பிரிட் ஆஃப் த டீம் அப்படின்றாரு. ஸோ பேட்டில் வந்து ஜெயிக்குதா தோக்குதான்னு எதை பொறுத்துனா டீமோட ஸ்பிரிட்டை பொறுத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ மே திங்க் இட் ஃபைன் டு பி ப்ரைஸ் ஃபார் ஸ்கில், ஸோ வந்து ஒரு ஸ்கில்னால உங்களை ப்ரைஸ் பண்ணுறது வந்து ஃபைன் நினைக்கலாம். ஆனால் வந்து அதோட கிரேட்டர் திங் என்னென்னா இட்ஸ் செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில், உங்கள் மைண்டையும் சரி உங்கள் வில்லையும் சரி கோலை நோக்கி நீங்கள் வந்து செயல்படுத்தணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபெல்லோ மேனை வந்து சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். அவர் ஹோப்லெஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஃபார்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர், நீங்கள் உங்களே மறந்துட்டு உங்கள் செல்ஃபிஷ்னஸை மறந்துட்டு கேமுக்காக நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சேர்ந்து விளாடணும், அப்போ தான் வந்து உங்கள் டீம் வந்து ஜெயிக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதான் வந்து டீம் ஒர்க். ஸோ சூப்பராக இருந்திருக்காரு. ஸோ ரொம்ப இது கஷ்டமானலாம் யூஸ் பண்ணல. கரேஜ் மாதிரி இதுவும் ஒரு நல்ல போயம். கரேஜ்னா என்னென்னு சொல்லியிருந்திருப்பாரு முன்னாடி, இப்போ வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க டீம் ஒர்க் பற்றி என்ன சொல்லியிருந்திருக்காரு. ஸோ எப்படி ஒரு நெகட்டிவாக வந்து கம்பேர் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படிலாம் இருக்கணும்னு வேறு சொல்லியிருக்காரு. கரேஜ்லையும் இதே டைப்பில் தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதே டைப்பில் தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இல்லை ஸோ நைஸ் போயம், பீப்புள்ஸ் போயட்னா இவர் தான் நமக்கு தெரியுது. இது எந்த லைனும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. டீட்னா என்னென்னா